அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கணக்கு இரண்டு நிலையங்களுக்கு இடையிலான மொத்த தூரம் 390 கிலோமீட்டர். ஒரு ரயில் 182 கிலோமீட்டர் தூரத்தை 56 கிலோமீட்டர் பெர் ஹவர் வேகத்திலும், 108 கிலோமீட்டர் தூரத்தை 72 கிலோமீட்டர் பெர் ஹவர் வேகத்திலும் கடக்கிறது. மீதமுள்ள தூரத்தை ரயில் 1/4 மணி நேரத்தில் கடக்கிறது எனில், முழு பயணத்தின் போது ரயிலினுடைய சராசரி வேகத்தை கண்டறியவும். ரயிலினுடைய சராசரி வேகத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மொத்த தூரம் பை மொத்த நேரம் அப்படிங்கிறது ஃபார்முலா. ஸோ நாம் ரயிலினுடைய நேரத்தை முதல்ல கண்டுபிடிக்கணும். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த 182 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறதுக்கு எவ்வளவு நேரத்தை எடுத்துக்கிச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறேன். இதை நான் T1 அப்படின்னு வச்சுக்கிறேன். T1 நேரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தூரம் பை வேகம். இங்கே தூரமானது 182 கிலோமீட்டர், வேகமானது 56 கிலோமீட்டர். ஸோ 182 56 வகுக்கணும். நான் மேலேயும் கீழேயும் 2 அடிக்கிறேன். 2 அடித்தா இது 91 வாட்டி வரும், இது 28 வாட்டி வரும். இப்போ நான் மேலேயும் கீழேயும் 7 அடிக்கிறேன். 7 அடித்தா இங்கே 13 வாட்டி வரும், இங்கே 4 வாட்டி வரும். ஸோ நேரம் ஒன்றானது 13/4 மணி நேரம். இப்போ அடுத்தது நான் நேரம் 2 கண்டுபிடிக்க போகிறேன். இது இந்த 108 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறதுக்கு உண்டான நேரத்தை கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இங்கே தூரமானது 108, வேகமானது 72 கிலோமீட்டர் பெர் ஹவர். இப்போ இதை நாம் அடிக்கணும். ஃபஸ்ட்டு 4 வாய்ப்பாளில் அடிக்கிறேன். 108 4 வாய்ப்பாளில் அடித்தா 27 வாட்டி வரும், 72 அடித்தா 18 வாட்டி வரும். இப்போ நான் திரும்ப இதை மேலே கீழே 3 அடிக்கிறேன். 93 27 63 18. இப்போ நான் இதை திரும்பியும் 3 வாய்ப்பாளிலே அடிக்கிறேன். 3/9 2/3 6. இப்போ இங்கே கீழே இருக்கக்கூடியதை பாருங்கள், 4 இருக்குது. இங்கே கீழே இருக்கக்கூடிய பாருங்கள், 2 இருக்குது. எனக்கு 4 வந்தால் கணக்கு போட ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால மேலேயும் கீழேயும் 2 பெருக்கிக்கிறேன். 3 2 பெருக்கினா 6, 2 2 பெருக்கினா 4. ஸோ இங்கே 6/4 மணி நேரம் ஆகுது. அடுத்தது 3வது நேரத்தை கண்டுபிடிக்க போகிறேன். 3வது நேரத்துக்கு ஃபார்முலாலாம் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களே நேரம் தான் கொடுத்துருக்காங்க, 1/4 மணி நேரம் அப்படின்னு. இதை குறுக்கு பெருக்கல் பண்ணிப்போம். ஓர் நாள் 4, அதோட ஒரு 1 கூட்டுனா 5. ஸோ இங்கே 5/4 மணி நேரம் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், T1 T2 T3 மொத்தமாக நம்ம கூட்ட போகிறோம். ஸோ இங்கே T1 நேரம் 13/4, T2 நேரம் 6/4, T3 நேரம் 5/4. இங்கே கீழே எல்லாத்துலேயுமே 4 இருக்கிறதுனால மேலே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம கூட்டினாலே போதும். மேலே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு 24 கிடைக்குது. இப்போ 24 அடித்தோம் அப்படின்னா நமக்கு 6 கிடைக்கும். ஸோ 6 மணி நேரம் ஆகுது மொத்தமாக அந்த பயணத்தை முழுசாக முடிக்கிறதுக்கு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சராசரி வேகம் கண்டுபிடிக்கணும். சராசரி வேகத்தோட ஃபார்முலா என்ன, மொத்த தூரம் பை மொத்த நேரம். மொத்த தூரமானது எவ்வளவு, 390 கிலோமீட்டர். மொத்த நேரம் எவ்வளோ ஆகுது, 6 மணி நேரம் ஆகுது. ஸோ இதை நம்ம 6 அடிக்கணும். 6/6 36, பேலன்ஸ் இருக்கக்கூடியது 3, இங்கே 30. ஸோ 5/6 30, அப்போ நமக்கு 65 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படிங்கிறது தான் இதனுடைய சராசரி வேகம். இதுதான் இந்த கணக்கினுடைய ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.